ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் லைஃப்பை ஹாப்பியாக பாசிட்டிவிட்டியோடு கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு ரொம்ப தேவை அந்த பாசிட்டிவிட்டி தான். அது இருந்தால் லைஃப்பில் நம்ம எது வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். ஸோ நானும் என்னோடய பாசிட்டிவிட்டியோடு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் மதுரையில் எடுத்த வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ நாங்கள் எங்கெங்கெல்லாம் போயிருந்தோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மதுரையில் ரீச் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 9:00 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு டின்னர் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ டின்னர் வந்து கொஞ்சம் லைட்டாகவே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நைட் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டைஜஸ்ட்டும் ஆகிடும். ஸோ எங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிவிட்டு பன்னீர் கிரேவி அண்ட் கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கர்ட் ரைஸ், அது கூடவே இந்த மாதிரி அப்பளம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்களோட டின்னர் வந்து அன்றைக்கி இது தான் இருந்துச்சு. ஸோ டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஹாட் கப் ஆஃப் மில்க்கும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கிட்ஸுக்காக. ஸோ அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே எங்களோட பெட் டைம் ஸ்டோரிஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அந்த டேவை நாங்கள் சூப்பராக என் பண்ணியாச்சு. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு செலக்டடாக இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணும் அப்படின்ற பிளான்ஸ்லாம் இல்லை, ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே போகலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மஹால் அது ஒன்று பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கோவில் வந்து ஈவினிங் டைம்ஸில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். செம்ம பசிங்கிறதுனால சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா சான்ஸே கிடையாது, நல்லா நிறைய சவுத் இந்தியன் மீல்ஸ் இருந்தது, ப்ளஸ் கிட்ஸுக்கு தகுந்த மாதிரியும் ஐட்டம்ஸ் நிறையவே வச்சுருந்தாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் எப்போவுமே வந்து அவங்களுக்கு எக் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் நிறையவே இருந்துச்சு. ஸோ ஃப்ரூட்ஸும் அதை கொடுத்துட்டு எங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டையும் நாங்கள் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு மஹாலுக்கு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மஹாலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12:00 போல் தான் வந்திருந்தோம். ஸோ அன்றைக்கி வந்து வெயில் இல்லாததுனால நாங்கள் கொஞ்சம் தப்பிச்சோம். ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் தூரெல்லாம் போட்டுட்டு கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மஹால்லாம் வந்து அந்த தூணுங்களே பார்த்தா ரொம்ப பெருசு பெருசாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஏன்ஷியண்ட்டாக இருக்க ஐட்டம்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். அந்த இடம்லாம் பார்க்கணும், எப்படிலாம் வந்து பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து நான் ரொம்பவே ரசித்து பார்ப்பேன். ஸோ எனக்கு பிடிச்சிருந்ததுனால ஒரு ஒரு இடமும் நிதானமாக பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டுருந்தோம். ரொம்ப பெருசாக ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த மஹால். கிதும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சுன்னா போதும், ரெண்டு பேருமே சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு ஓடி விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து நல்லா என்டர்டெயின்டாக இருந்தாங்க, நாங்களும் நிதானமாக ஒரு ஒரு இடமா பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் ரீவர்க் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உள்ளெல்லாம் அலோவ் பண்ணல, அந்த இடம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணி இது பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போகாமல் நாங்கள் ஜஸ்ட்டு அப்படியே உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இது உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய அந்த காலத்தில் இருந்த அந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒன்று பார்த்துட்டே போயிட்டு இருந்ததில் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து அங்கேயே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. நிறைய விஷயங்கள் இருந்துச்சு இந்த மாதிரி கல்லில் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருந்த அந்த கல்லுங்க, அதுக்கப்புறம் மண்சட்டியில் செஞ்ச பானைங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பர்சனலாக பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஒன்று ஒன்றுத்தையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். இது ரொம்ப பெரிய மஹாலாக இருக்கிறதுனால இங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம நிதானமாக பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நிறையவே இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கலான விஷயங்கள்லாம் நிறையவே பிடிக்கும் இல்லையா? ஸோ பழைய காலத்தில் அந்த பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த இடம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த திங்ஸ் எல்லாம் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஒன்று ஒன்றுத்தையும் இன்ட்ரெஸ்ட்டோடு பார்த்துட்டு இருந்தோம்.
ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கும் கொஞ்சம் லஞ்ச் டைம் அப்படிங்கிறதுனால பசி எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து ரூம் போயிட்டு தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், மதுரைக்கு போன அந்த ஜிகர்தண்டாவை வந்து மிஸ் பண்ணவே முடியாது இல்லையா. ஏன்னா அங்கே வந்து அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வந்து ஆன் த வேல போயிட்டு அப்படியே வாங்கிட்டு ரூம் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயே இருந்து சாப்பிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அந்த பார்க்கிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால எங்கே வரலும் நாங்கள் வாங்கிட்டு ரூமுக்கு வந்து நிதானமாக உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதோட டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த பாலில் செய்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கிட்ஸுக்கும் வந்து அந்த பால் டேஸ்ட் இருக்கிறதுனால அவங்களுமே சாப்பிட்டாங்க. ஸோ இப்போ குட்டியாக ஒரு ரூம் டூர் நம்ம பார்த்துடலாம். ஸோ நாங்கள் வந்து ஸ்டே பண்ணது பார்த்தீங்கன்னா ஜேசி ரெசிடென்சி மதுரையில் தான். எங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட்டில் தான் புக் பண்ணோம் இதையும். ஸோ இந்த ரூம் தான் கிடச்சிது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ஒரு சின்ன ஹால் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்து டைனிங்கும் சேர்த்து அது அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு டோர் ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இன்னொரு ரூமுக்கு போக முடியும். ஸோ இங்கே வந்து பெட்ரூம் இருந்துச்சு, ஒரு மினி ஹவுஸ் மாதிரி தான் இருந்தது. ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உட்டு ஒர்க்கில், அந்த காலத்தில் இந்த ராஜாங்க இருக்கிற அந்த ரூம் மாதிரி ஒரு டெக்கரேட்டிவாக அந்த ஒரு தீமில் தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ட்ரெடிஷ்னல் லுக்கில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக எந்த விஷயம் இருந்தாலுமே ரொம்ப பிடிக்கும், ரொம்பவும் ரசிப்பேன். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரூமும் வந்து நல்லா பெருசாக நல்லாவே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து லஞ்ச் டைம். ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாரு, எனக்கு வந்து சாம்பார் ரைஸ், அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு வந்து தால் போட்டு அவங்க கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால தால் ரைஸ் எடுத்துக்கிட்டோம். கூடவே கொஞ்சம் நான் வந்து மஷ்ரூம் 65 ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஏன்னா ஈவினிங் கோயில் போகிறதுனால நான்வெஜ் அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜ்ஜாக சாப்பிடலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோன் அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால் என்னால் அங்கே எதுவுமே கேப்சர் பண்ண முடியல. ஸோ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு. மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மிட் நைட்டில் போனால் கூட நம்மளுக்கு டிஃபன் ஐட்டம் தோசை எல்லாமே கிடைக்கும், அதுக்கப்புறம் இந்த கோவில், அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா, இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெஷலான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து அன்றைக்கி கிளம்புற பிளான் இருந்துச்சு. ஜஸ்ட் 2 days தான் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஆன் த வேல வந்து கண்டிப்பாக இந்த மெஸ்ஸுங்கெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ நாங்கள் வந்து என்ன யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா குமார் மெஸ்ஸில் வந்து நம்ம லஞ்ச் எடுத்துக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி நைட் வந்து டின்னர் நாங்கள் அங்கே சாப்பிட்டுருந்தோம், எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிது. நல்லா அந்த பெப்பரோட காரம்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாளைக்கு ஆஃப்டர்நூனும் வந்து நாங்கள் லஞ்ச் அங்கேயே பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருந்தோம். ஸோ அன்றைக்கெலாம் எங்கேயுமே வெளியில் போகிற பிளானே கிடையாது. ஸோ கிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்லையே வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன்னா அந்த தண்ணியில் விளையாடும் போதே அது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அது ஹாப்பினஸ் ரொம்பவே ஜாலியாக இருக்கும், அது கிட்ஸும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாங்கள் எந்த பிளானுமே வச்சுக்கல, ஜஸ்ட்டு ரூமில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் நாங்கள் கிளம்பலாம், ஏன்னா ட்ராவல் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படி தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, நாங்கள் லஞ்சுக்கு வந்து குமார் மெஸ் தான் பிளான் பண்ணியிருந்தோம், ஏன்னா டின்னர் அங்கே சாப்பிட்டதுனால பிடிச்சி போயிட்டு மதியானமும் அங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடையாது, அந்த ஃபுட்டு ஃபுல்லாக அந்த பெப்பரில் எல்லாமே பண்ணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பேசிக்காக வந்து மெஸ் டைப் இருக்கிற ஃபுட்டு ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா அங்கே வந்து ஒரு ஹோம் ஃபுட் சாப்பிட்ட ஃபீல் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் மோஸ்ட்டாக இந்த மெஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணோம். அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஊருக்கு கிளம்பணும் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ஒரு டேபிள் ஃப்ரீ பண்ணி
கொடுத்தாங்க. நாங்களும் சீக்கிரமாக எங்கள் லஞ்சை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ எங்கள் மதுரை ட்ரிப் பார்த்திங்கன்னா சூப்பராக ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக போயிருந்துச்சு. இந்த வீடியோவை நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து இந்த மதுரை ட்ரிப்பை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்பவும் போல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நிஷா. டேக் கேர்.